மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் புளி குழம்பு செய்ய போறோம். ஸோ எப்படி பண்ண போறோம், என்னென்ன அதில் போட போறோம், எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா இந்த விஷயத்த வந்து உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு நீங்க கேப்பீங்களான்னு தெரியல. ஆனா வந்து நானே சொல்லிடுறேன், இது வந்து பாத்தீங்கன்னா என் மாமியார்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன். ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு என் ஒய்ஃப் கோசம் வந்து நான் அதை பண்ணி கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாரி மக்களே, நான் வந்து பிஃபோராகவே வந்து இந்த விஷயத்த பண்ணிட்டேன். அது வந்து என்ன பண்ண ஏது பண்ண நான் இப்போ வந்து சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு அதில் வெங்காயம், அப்புறம் தக்காளி, அப்புறம் வந்து பூண்டு போட்டு அதுக்கப்புறம் புளி போட்டு நல்லா ஃபுல்லாக வதக்கி வச்சாச்சு முன்னாடியே. ஏன்னா இதை வதக்கி வச்சு அதை வந்து காஞ்சக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஸோ அதை அரைச்சிட்டுக்கப்புறம் எப்படி வருது, என்ன மாதிரி கலரில் வருது காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து குழம்புக்கு தேவையான உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், தென் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து மட்டன் மசாலா, இந்தியாவிலேருந்து எங்கள் அம்மா கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ அதையும் வந்து ஆச்சி மட்டன் மசாலா. ஸோ அதையும் வந்து போட்டு உப்புலாம் போட்டு கடைசியில் வீடியோ வந்து என்னென்ன பண்ணுறேன்னு வந்து பாருங்கள் மக்களே. ஸோ நம்ம வதக்கின எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அது வந்து எப்படி அரைக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு இதுவாக அரைக்கணும். நான் வந்து அரைச்சது கட்டியாக வந்துடுச்சு. ஏன் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா சூட சூட எடுத்து உள்ளே போட்டுட்டேன் தெரியாமல். ஸோ நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா அரைங்க. அப்போ நல்லா சாஃப்டாக வந்ததுன்னா தான் குழம்புக்கு போடுமோ நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இப்போ வந்து கடாய் மாதிரி இவ்வளோ பெருசாக ஒன்று எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் நல்லா எண்ணெயை ஊற்றி கொதிக்க விட்டுணும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம், அப்புறம் வெந்தயம் போடுறோம், வெந்தயம் போடுங்க, நாங்கள் வெந்தயம் போடுவோம். அப்புறம் வந்து மிளகாய், அப்புறம் வந்து மிளகு சாரி, அது எல்லாமே போட்டு நல்லா வந்து பொரிய விடணும். பொரிய விட்டக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு கலர் வாரே வரணும். அந்த கலர் ஏன்னா வந்து அப்படி தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்கள் அரைக்கிறதுலேயும் வெங்காயம் போடணும், குழம்பு உள்ளேயும் போடுறதுக்கு வெங்காயம் போடணும். நல்லா அதை வதக்கி விட்டுட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை நான் புளிஞ்சி போடுறேன். ஆனால் நீங்கள் வந்து புளியாதீங்க, ஏன்னா இங்கே ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் தான் வைக்கணும் தக்காளி எல்லாமே, இல்லைனா அழுவி போயிடும். நான் பட்டுன்னு குழம்புக்கு தேவையான எடுத்தனால வந்து அது ரொம்ப கட்டியாக இருந்தனால அதை இது பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக அறுத்து அதை எடுத்து போட்டு நல்லா இது பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர் அதிகமாக வர்றதுக்கு இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி சாஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை நல்லா ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் கலர் நல்லாவே வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஊரில் மாதிரிக்கு நம்ம ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கை எடுத்து உள்ளே போட்டு அந்த சாஸோட ஃபுல்லாக நல்லா இது பண்ணணும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வேகாது. வெறும் உருளைக்கிழங்காக சாப்பிட்டா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை நல்லா வந்து அந்த கலரோட கலராக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடிடணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா அது கொதிக்கணும். ஸோ அதை தான் சொல்கிறேன் வீடியோவில். உருளைக்கிழங்கு செமையாக வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டனை தூக்கி உள்ளே கொட்டணும். ஆனால் என் வீடியோ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் கொட்டிடுங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி மசாலா தூள் வந்து நம்மளுக்கு குவான்டிட்டி ஏற்ற மாதிரி வந்து நல்லா வந்து தூவி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்புக்கு ஏற்ற டேஸ்ட் வரும். உப்பு அதிகமாக போட்டால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வந்து கொஞ்சம் இதுவாக தேவைக்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் நல்லாவே தூக்கிங்க. அப்போ தான் வந்து சளிகளி பிடிச்சிருந்தால் சரியாயிடும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்ச அந்த இதுவை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுடணும். பார்த்திங்களா எவ்வளோ கட்டியாக வருது. என் காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்ச விதம் அது மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் மறக்காமல் கரெக்டாக அருங்க. தென் வந்து புளி இது வந்து தண்ணியை நல்லா கரைச்சி அதை ஊற்றிட்டேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தூள் போடணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இந்த மாதிரி தூளை அரைச்சி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக கடைசியில் வந்து தேங்காய் கொஞ்சம் தூவி விட்டுருலாம். தேங்காய் நார்மலாகவும் கிடைக்கும், ஆனால் இங்கே வந்து அந்த சுரன்றது அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. நம்ம ஊரில் இருக்கும் இங்கேயெல்லாம். ஸோ இங்கே இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூளாக தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சோண்டு கொட்டிக்கிறேன் நான்.
கொட்டிட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு அழகாக குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு நேரம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் இந்த மட்டன் புளி குழம்பு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்க்ரீடியன்ட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சுட்டு இருக்குது மட்டன் குழம்பு, சாரி மட்டன் புளி குழம்பு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வேண்டியதான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குது இந்த புளி குழம்பு, மட்டன் புளி குழம்பு. இது மட்டனில் மட்டும் கிடையாது, சிக்கன் செய்யலாம், அப்புறம் உங்களோட சாய்ஸ் தான், டிபெண்ட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செய்வோம் தான். ஸோ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது, இன்னும் மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேகணும் இல்லை. ஸோ அதனால் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியில் வந்து சாப்பிட வேண்டிதான். ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க மக்களே. தென் வந்து இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அதுவும் இந்த ஒரு எப்படி சொல்கிற நான் பண்ண குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள் மக்கள்.